பொறுப்புகள். மானிய எரிபொருள் வழங்குவதில் குளறுபடி. துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி யானை உயிரிழப்பு. ஜாழ்பண்ணி பாலத்திற்கு அருகாமையில் கோர விபத்து. தரம் ஒன்று மாணவர்களின் அனுமதியில் புதிய ஏற்பாடு. 33 வருடங்களின் பின் தமிழர்களுக்கு கிடைக்க உள்ள நிலங்கள். வெளியேறியது ஸ்ரீலங்கா இராணுவம். சிமெண்ட் விலையை குறைப்பதால் மாத்திரம் கட்டிட நிர்மாணத்துறையை கட்டியெழுப்ப முடியாது. கோழி இறைச்சி மற்றும் முட்டையை குறைந்த விலையில் வழங்க நடவடிக்கை. சீன அரசாங்கத்தினால் இலங்கை கடற்தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட மானிய அடிப்படையில் மண்ணுண்டி மன்னார் மாவட்ட மீனவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் நேற்றைய தினம் மன்னார் தாழ்வுப்பாடு கடற்தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட மானிய எரிபொருள் வழங்கும் நடவடிக்கையில் குளறுபடிகள் இடம்பெற்றுள்ளதாக தாழ்வுபாடு மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். அதாவது மன்னார் நகர் பகுதியில் அமைந்துள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் நேற்றைய தினம் காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை மண்ணெண்ணெய் வழங்கப்பட்டது. அதில் நீல நிறை அட்டைகளுக்கு மாத்திரம் எண்ணெய் வழங்கப்பட்டதாகவும் தற்காலிக புத்தகமான வெள்ளை நிற புத்தகத்திற்கு மானிய எண்ணெய் வழங்கப்படவில்லை எனவும் இந்த இரு புத்தகங்களும் கடற்தொழில் திணைக்களத்தினாலேயே வழங்கப்பட்டது. ஆனாலும் வெள்ளை நிற புத்தகம் வைத்திருக்கும் 100க்கும் மேற்பட்ட கடற்தொழிலாளர்களுக்கான மானிய எரிபொருள் வழங்கப்படவில்லை என பாதிக்கப்பட்ட கடற்தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். எனவே உரிய பதிவுகளை கொண்டுள்ள ஏனைய கடற்தொழிலாளர்களுக்கும் மானிய அடிப்படையில் மண்ணெண்ணெய் வழங்க மன்னார் கடற்தொழில் திணைக்கள அதிகாரிகள் துரித நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பாதிக்கப்பட்ட கடற்தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டம் ஒழுமடு புலிமச்சிநாதகுளம் பகுதியில் வயல்வெளியில் இறந்த நிலையில் யானை ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. வயலை பார்வையிட சென்றவர்களால் இறந்த நிலையில் யானை அடையாளம் காணப்பட்டு கிராம சேவகர் ஊடாக ஒட்டு சுட்டான் வனஜீவராசிகள் திணைக்களத்தினருக்கு பிரதேசவாசிகள் தகவல் வழங்கியுள்ளனர். இதேவேளை இறந்த யானை பெண் யானை எனவும் அது 30 தொடக்கம் 35 வயதினை கொண்டதெனவும் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி குறித்த யானை உயிரிழந்துள்ளது எனவும் ஒட்டு சுட்டான் வனஜீவராசிகள் திணைக்களத்தினர் உறுதிப்படுத்தினர். இந்நிலையில் இறந்த யானையின் உடற்கூற்று பரிசோதனைகள் இன்று வனஜீவராசிகள் திணைக்களத்தின் வைத்திய அதிகாரி முன்னிலையில் இடம்பெறும் எனவும் தெரிவித்தனர். ஜாழ்பாணம் பண்ணை பாலத்திற்கு அருகாமையில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் இருவர் படுகாயமடைந்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, யாழ் பண்ணை பாலத்திற்கு அருகாமையில் இன்று காலை 10 மணியளவில் பிக்கப் ரக வாகனம் மற்றும் மோட்டார் சைக்கிள் என்பன எதிரெதிரே மோதிக்கொண்டதில் அதில் பயணம் செய்த அல்லைப்பிட்டி பிரதேசத்தைச் சேர்ந்த இருவர் படுகாயமடைந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்வரும் 2024 கல்வியாண்டுக்கான முதலாம் தரத்திற்கு மாணவர்களை அனுமதிப்பதற்காக தயாரிக்கப்பட்ட புதிய விதிமுறைகள் திங்கட்கிழமை அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் முதல் தடவையாக மாற்றுத்திறனாளி சிறுவர்களை முதலாம் தரத்தில் சேர்ப்பது தொடர்பான ஏற்பாடுகளும் இவ்வருட சுற்றறிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சரவையின் அங்கீகாரம் கிடைத்தவுடன் முதலாம் தர மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் உடனடியாக அளிக்கப்படும் எனவும் அதற்கு 1 மாத கால அவகாசம் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் முதலாம் தர மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பொதுவாக ஜூன் முதல் வாரத்தில் அளிக்கப்படும். அடுத்த வருடம் முதலாம் தரத்திற்கு சிறுவர்களை அனுமதிப்பது குறைந்தது பிப்ரவரி மாதம் வரை தாமதமாகும் என்பதால் விண்ணப்பங்கள் கோருவதில் தாமதம் ஏற்படுவது பிரச்சனை அல்ல எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜாழ்ப்பாணம் காங்கேசன்துறை மாங்கொள்ளை வைரவர் ஆலயம் மற்றும் அதனை சூழவுள்ள சில பகுதிகள் 33 வருடங்களின் பின்னர் மீள கையளிக்கப்பட உள்ளது. கடந்த 33 வருட காலமாக உயர் பாதுகாப்பு வலயமாக J233 கிராம சேவையாளர் பகுதியில் உள்ள மாங்கொள்ளை வைரவர் ஆலயமும் அதனை சூழவுள்ள தனியார் காணிகளில் இருந்து ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் வெளியேறவுள்ளனர். மிக விரைவில் அவை மக்களிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சிமெண்ட் விலையை குறைப்பதன் மூலம் மாத்திரம் கட்டிட நிர்மாணத்துறையை கட்டியெழுப்ப முடியாது என இலங்கை கட்டிட நிர்மாணத்துறை சங்கம் தெரிவித்துள்ளது.
ரூபாயின் பெறுமதி வலுப்பெற்றதன் லாபத்தை பொதுமக்களுக்கு பெற்றுக் கொடுக்க நுகர்வோர் விவகார அதிகார சபை இதுவரையிலும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அந்த சங்கத்தின் தலைவர் MD போல் தெரிவித்துள்ளார். அதாவது விலையை எவ்வாறு நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பதை சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் கலந்துரையாடி நுகர்வோர் விவகார அதிகார சபை தீர்மானிக்க வேண்டும் எனவும், பொருட்களின் விலையை குறைந்த மட்டத்திற்கு கொண்டு வந்தால் நிர்மாணத்துறையை ஓரளவுக்கு முன்கொண்டு செல்ல முடியும், வங்கி வட்டி வீதம் குறைய வேண்டும் எனவும், புதிய திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கட்டிடம் ஒன்றை நிர்மாணிக்கும் போது அதன் மொத்த பெறுமதியில் 7% சிமெந்திக்கு செலவாகும். 850 ரூபாவாக இருந்த ஒரு மூடை சிமெந்து தற்போது 2200 ரூபாயாக அதிகரித்துள்ளது. சிமெந்தினால் மாத்திரம் கட்டிடத்தை நிர்மாணிக்க முடியாது. கம்பிகள், வர்ண பூச்சுக்கள், வயர்கள் மற்றும் இலத்திரனியல் பொருட்களின கலந்துரையாடுவதற்கு இன்னும் பல விடயங்கள் உள்ளன என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் கோழி இறைச்சி மற்றும் முட்டைகளை குறைந்த விலையில் மக்களுக்கு வழங்குவதற்கான விதிமுறைகளை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் மகிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். மீன்களின் விலை அதிகரிப்பு காரணமாக கோழிப்பண்ணை வியாபாரிகள் முறையற்ற லாபம் பெறும் நோக்கில் விலையை அதிகரிப்பது அவதானிக்கப்பட்டுள்ளதாகவும், கோழி மற்றும் முட்டை உற்பத்தியாளர்களுடன் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார்.